ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அந்த கூட்டம் நடைபெற்றது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை முடிந்து விடுமா? அமெரிக்கா என்ன சொன்னாங்க? இந்தியா யாருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க? பல கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுடைய பதிலாக இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு 18 ஒரு இனப்படுகொலை நடந்து அந்த ரணம் இன்னும் நம்ம நெஞ்சை விட்டு மாறாத வடுவாக இருந்து வருகிறது. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையும் மிக முக்கியமான பிரச்சனையாக இங்கே பார்க்கப்படுகிறது. இனம் அழிக்கப்படுமா? அது எந்த இனமாக இருந்தாலும் சரி, யூத இனமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற பாலஸ்தீன இனமாக இருந்தாலும் சரி, எந்த இனமும் அழியாமல் நல்லபடியாக எல்லாருமே வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பும் கருத்தும் இருக்கும். ஏன்னா போரை ஒருத்தன் நேராக நின்று பார்த்தாலோ இல்லை அந்த போரினுடைய வழியை உணர்ந்தாலோ ஒரு போர் என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுங்க நினைப்போம், நினைக்க வேண்டும். அதுதான் மனிதத்துவம். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் மிக முக்கியமான நடவடிக்கையாக ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கொடுக்குறீங்க, யாரெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இரண்டு பக்கமும் என்னுடைய ஆதரவு கிடையாது, ஆனால் அவங்க அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இந்தியாட்ட கேட்டபோது இந்தியா என்ன தெரியுமா சொன்னாங்க, காசா பகுதியிலிருந்து இங்கே ராக்கெட் வந்தது தப்பு, அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், பாலஸ்தீனத்தை எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் செய்வதையும் எதிர்க்கிறோம். இரண்டு நாடும் எங்களுக்கு தேவைதான், ஆனால் இந்த இரண்டு நாட்டுக்கு இடையே இருக்கும் அந்த பிரச்சனையை இரண்டு நாடுகளும் பேசி முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இஸ்ரேலினுடைய நெத்தன்யாகு அவர்கள் மிக முக்கியமாக அவருக்கு ஒரு 25 நாடுகள் சப்போர்ட் கொடுத்ததாக அறிவித்தார். அந்த அறிவிப்பில் இந்தியாவினுடைய ஃப்ளாக் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்தியா இஸ்ரேலுக்கு நேரடியாக சப்போர்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. இது இன்னைக்கு நேற்று மட்டும் நடைபெறுவது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1948 1992 ஒரு 40-50 வருடங்களாக இஸ்ரேல் கூட நமக்கு நல்ல ஒரு இணக்கமான நிலைமை இல்லாட்டி ஒரு உறவு இருந்ததே கிடையாது. 1948 இஸ்ரேல் நாடு உருவானுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் இஸ்ரேல் உருவாகக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தெரிவித்தது தான் இந்தியா. 1970-71 இந்த காலகட்டத்தில் நமக்கு போருக்கு இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்தாலும் அவங்க கூட ஒரு நட்பு ரீதியான அரசாங்கத்தை ஒரு 20 வருடத்திற்கு பிறகு 1992 தான் அமைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க், அதாங்க மேற்கு கரை அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீ உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டது. 2014 வருடம் யுனெஸ்கோவில் பாலஸ்தீனத்திற்கு மிக முக்கியமான இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பிலும் இந்தியா கையெழுத்து போட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். PLO பாலஸ்தீனத்தினுடைய உண்மையான விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்ற அந்த அமைப்பை ஒரு இஸ்லாம் அல்லாத நாடு முதல் முறையாக அங்கீகரித்தது என்றால் அது இந்தியாவாகத்தான் இருக்கும். ஸோ இந்தியா எப்பவுமே அவங்க ஸ்டாண்டில் இருக்காங்க. நீ நட்பு ரீதியாக இஸ்ரேல் கூட நான் நண்பனாக தான் இருக்கேன், ஆனால் அதே நேரத்தில் பல நபர்களும் பாதிப்படைகிறார்கள். ஸோ பாலஸ்தீனத்துக்கும் என்னுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுல இந்தியா எப்பவுமே நிலைத்தன்மையாக இருந்து வருகிறது. இப்போ துருக்கி சொல்லியிருக்கிற அந்த விஷயம்படி பார்க்க போனால் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்டர்நேஷனல் ஃபோர்ஸை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிற துருக்கியினுடைய இந்த ஒரு வாக்கை மட்டும் நம்ம உலக நாடுகள் கேட்டுவிட்டது என்றால் இதே ஒரு வாக்குறுதியை எங்கேயும் கொண்டு வருவாங்க? ஜம்மு காஷ்மீர் பக்கம் இல்லாட்டி பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பக்கம்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ துருக்கியினுடைய இந்த மூவை கண்டிப்பாக இந்தியா எதிர்க்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் துருக்கியினுடைய இந்த மூவுக்கு பல நாடுகளும் எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள். அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இரண்டு நாடுகளும் சமாதானமாக செய்யறதுக்கான நான் ஃபோர்ஸ்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, அவங்களா சமாதானம் ஆகிக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே அமெரிக்காவினுடைய அரசாங்கம் 735 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான இராணுவ ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கைடட் மிசைல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதும் மிக துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடிய மிசைல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது வேறொரு விஷயமா இருக்கு. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அங்கே மாறிக்கொண்டு இருக்கும்போது நான் உனக்கு ஆயுதத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவின் இந்த போக்கு துருக்கியால் மிகப்பெரிய அளவில் கண்டிக்கப்பட்டது. எப்படி தெரியுமா சொன்னாங்க, துருக்கி நிறைய நபர்களை கொன்று குவிக்கிறது இஸ்ரேல், அதனுடைய ஒரு கை அதாவது ரத்தம் படிந்த கைகளில் அமெரிக்காவினுடைய கைகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்றத டைரக்டாவே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விமர்சனம் செய்து விட்டார்கள். சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த போரை முடித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அமெரிக்கா சொன்னாங்க, எங்ககிட்ட இந்த ஹமாஸின போராளிகள் மிகப்பெரிய அளவில் இந்த மீடியா கிரவுண்ட்ல இல்லாட்டி மீடியா பில்டிங்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை இதுவரையிலும் இஸ்ரேல் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கும் வந்துவிட்டார்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அயன்டோம் மட்டும் கிடையாது, இஸ்ரேல் பக்கம் வேறு பல ஆயுதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க புதுசா சில விஷயங்களை சொல்லி வருகிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் அயன் பீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அயன்
சன்பீம் அப்படின்னு சொல்லும்போது லேசர் டெக்னாலஜி. ஸோ லேசர் டெக்னாலஜியை வச்சும் இவங்க ஏவுகணையை தாக்கி அழிக்கிறார்கள் அப்படிங்கிறதா ரஷ்யாவினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்கிட்ட அயன் பீம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அயன் டோமினுடைய அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது 4 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் வரக்கூடிய ஏவுகணைகளை மட்டுமே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது தான் அயன் டோம். அதுக்கு கீழே இப்போ 4 கிலோமீட்டருக்கு உள்ள வேற ஏதாவது மிசைல்ஸ் வந்துருச்சு, ஏவுகணை வந்துருச்சுன்னா அதை அழிப்பதற்காக இந்த மாதிரி அயன் பீமை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வேறொரு செய்தியும் இன்று வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். லெபனன் நாட்டு பக்கத்துக்கும் ஒரு 20 ராக்கெட்டை அனுப்பியிருக்கிறது இஸ்ரேல். அங்கிருந்து சில ராக்கெட் இஸ்ரேல் பக்கம் வந்ததால் நாங்களும் லெபனன் நாட்டில் சில பகுதிகளுக்கு ராக்கெட் ஏவுகணைகளை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் அடிக்கணுமோ அவ்வளோ தூரம் அடிப்போம். எங்கள் நாட்டு மக்கள் எப்போ சேஃபாக இருக்காங்க, எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் வரை எங்களுடைய இந்த தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்தி வருகிறது. நேற்று ஒரு தினம் மட்டும் காசா பகுதியிலிருந்து 200க்கும் அதிகமான ராக்கெட் இஸ்ரேல் பக்கம் வந்திருக்கிறது. அந்த ராக்கெட்டில் வார்ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அழிக்கக்கூடிய திறன், மிகப்பெரிய அளவில் வெடிப்பொருட்கள். அந்த வார்ஹெட் அப்படிங்கிறது இப்போது அதிகரித்து வருகிறது. இதற்கெல்லாம் யாருடைய டெக்னாலஜி இருக்கலாம், ஈரானுடைய டெக்னாலஜி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் சொல்லி வருகிறது. ஹமாஸ் தலைவர்கள் பல நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒவ்வொரு தலைவரும் கொல்லப்படும் போது அங்கே ஒரு ட்வீட் வரும், இஸ்ரேல் பக்கம் இருந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ட்வீட் வரும், இந்த தலைவருடைய வீட்டை நாங்கள் குறிவைத்து தாக்கிவிட்டோம், இனி எங்களுக்கு எதிராக இந்த தலைவர் எதுவுமே செய்ய மாட்டார், ஏன்னா நாங்கள் தான் அவரை கொண்டுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரியான சில ட்வீட்லாம் மிகப்பெரிய அளவில் இப்போது பகிரப்படுகிறது. 15 வருடங்களாக இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பல தலைவர்கள் இந்த ஒரு தாக்குதலில் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பொதுமக்களுடைய உயிரும் இங்கே பலியாகி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இப்போ இஸ்ரேல் பக்கம் 10க்கும் அதிகமான நபர்கள் இறந்து விட்டார்கள். பாலஸ்தீனம் சார்பாக பார்க்க போனால் 200லேருந்து 300 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், 1000க்கும் அதிகமான நபர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புது ரக ஆயுதங்கள் இஸ்ரேல் பயன்படுத்த தொடங்கிவிட்டது. அந்த ஆயுதங்களை வாங்குவதற்கான டீலிங்கில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபட்டு விட்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக நாடுகள் ஒன்றிணையுமா அப்படின்னு பார்த்தா ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் எதுவுமே சொல்லாமல் முடிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளும் அந்த 2 தேசங்களும் அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனம் பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை சரியாக செய்து வருகிறார்கள். யாருமே யாருக்கும் ஆதரவாக ஓப்பன் ஆதரவு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஜெர்மனி மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தது மாதிரி சொன்னாங்க. மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாமே நாங்கள் நடுநிலைமையாக தான் இருக்கோம், சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடித்து விடுங்கள்னா எதை முடிக்க? இந்த பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஜெருசலேம்லேருந்து பலவிதமான பிரச்சனைகள் மேற்கு கரை வரை நிற்கிறது. இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்க முடியுமா? இல்லை இஸ்ரேல் சொல்கிற மாதிரி அவங்க நினைக்கிற அளவுக்கு தாக்குதலை நடத்துவார்களா? ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அடுத்ததாக என்னென்ன முடிவுகள் எடுக்கும்? எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கிறது. எந்த நாடும் நேரடியாக நான் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பல நாடுகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்தியா சொல்லுது நான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் திரும்புவாங்க? கண்டிப்பாக அரபுலக நாடுகள், நிறைய நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியா சொல்லுது நான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போதும் இங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது எண்ணிலடங்காதது வரும். ஸோ எல்லா நாடுகளும் இப்படியே தான் இருக்க போகிறாங்க. தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே தான் இருக்க போகிறது. 40 ஸ்ட்ரீட்டை காலி பண்ணிருச்சு இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி, 15 கிலோமீட்டருக்கான சாலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிற வேறொரு செய்தி, 200க்கும் அதிகமான ராக்கெட்டு காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலுக்கு வருது அப்படிங்கிற செய்தி, இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கும் மக்கள் தான் பாவம். இன்னும் கொஞ்சம் அப்டேட் இருக்கும்போது நிச்சயமாக தமிழ் பொக்கிஷம் சார்பாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை பேசப்படும். எந்தெந்த நாடுகள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள், இந்த ஆயுத விற்பனை மாதிரி வேறு ஏதாவது நடவடிக்கைகள் ஈடுபட போகிறார்களா, இல்லை மொரோக்கோ, யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் நார்மலைசேஷன் ஃபார்ம், இஸ்ரேல் கூட கொஞ்சம் விதமான சமாதான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டார்களே ஆப்ரஹாம் அக்கோட்ஸ் வழியாக, அவங்கெல்லாம் கொஞ்சமாக இஸ்ரேலை விட்டு விலகுவார்களா? இப்படி விலகினால் அடுத்ததாக இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஈரான் நேரடியாக இந்த களத்தில் குதிக்குமா? ஈரான் குதித்தாலோ ரஷ்யா குதித்தாலோ என்ன நடக்கும்? வேறொரு பதிவில் பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.